ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உலகில் தலை சிறந்த மருத்துவர் யார். ஆமாங்க, அந்த மருத்துவர் யார் யாருன்னு தெரியுமா? அவரவருக்கு அவரவர் உடலே மிகச்சிறந்த மருத்துவர். ஏன்? ஏன்னா நம்ம எந்த ஒரு மருந்தும் 20% தான் செயலாற்றி குணப்படுத்தும் நம்ம உடலை. 80% ஒரு நோயை குணப்படுத்த நம்ம உடலில் உள்ள இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் தற்காத்து கொள்ளும் தன்மை. எல்லா டாக்டர்ஸும் இதை ஒத்துக்கிறாங்க. ஏன் தெரியுமா? பிரபல டாக்டர் கே.ஆர். சேதுராமன் அவர்கள் 2002 போஸ்ட்மார்டம் என்ற கட்டுரையில் சொல்லியிருக்காரு, நமக்கு வரும் நோய்களில் 90% தானாக குணமாகிவிடும் அல்லது 10% தான் வந்து எதிர்ப்பு சக்தியை குணப்படுத்தும். அந்த 10%ல என்னென்ன நோய் வரும்? புற்றுநோய், இதய நோய்கள். அப்போ 10%லயே அதில் அடங்கிடுது, பார்த்துக்கோங்க. அதே போல் புகழ்பெற்ற அமெரிக்க டாக்டர் கே.எல். ஒயிட் என்பவர் செய்த ஆய்வு இதில் முக்கியமானது. அறிவியல் ரீதியான நவீன சிகிச்சைக்கோ ஆப்ரேஷனுக்கோ ஒரு நோயை குணப்படுத்துவதில் 20% பங்கு தான் இருக்குதுதான். மீதி 80% என்ன பண்ணும்? நோயாளி வைத்திருக்கும் நம்பிக்கைக்கு தான். எதிலும் நம்பிக்கை வைக்காத ஒரு நோயாளியை எந்த சிகிச்சையாலும் முழுமையாக குணப்படுத்த முடியாது என்கிறார், சரிங்களா? அதே போல ஒவ்வொருமே நம்முடைய மூளையின் அற்புதமான நோயை குணப்படுத்தும் ஆற்றலை பற்றிய அருமையான செய்திகள் நிறைய இருக்குது, சரிங்களா? அதில் சில பார்க்கலாம். சிறுவன் அபிமன்யு, அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, கண்ணுக்கு பக்கத்தில் குத்திய கம்பி மூளைக்குள்ளே புகுந்துச்சு. அந்த கம்பியை வெளியெடுக்கும் போது உள்ளே ரத்த கசிவு ஆரம்பித்து அது தொடர்ந்தால் மட்டுமே ஆப்ரேஷன் செய்யலாம் என்று தீர்மானித்து சிடி ஸ்கேன் மானிட்டரில் பார்த்துக்கினே அது மெல்ல மெல்லமாக எடுக்கிறாங்க. வெளியில் அது எடுக்கும்போது ரத்த கசிவும் இல்லை, ஆப்ரேஷனும் செய்ய வேண்டியதில்லை. ஏன்னா மூளை தானே அட்ஜஸ்ட் செய்து அது சரி பண்ணிடுச்சு. அதுவும் அவனுடைய தற்காத்து கொள்ளும் தன்மை தான், அவனுடைய இயல்பு தான், அதாவது எதிர்ப்பு சக்தி தான், சரிங்களா? அதே போல ஒலிம்பிக் ஓட்டப்பந்தய வீராங்கனை, ஒலிம்பிக் ஓட்டப்பந்தய வீராங்கனை போர்ட்டஸ், அவங்களுக்கு ரத்த புற்றுநோய் வந்துடுச்சு. இன்னும் சில காலங்கள் தான் அவங்க வாழ்வாங்க அப்படின்ட்டாங்க. சொந்தக்காரங்களுக்குலாம் சொல்லிடுங்க என்ற அளவுக்கு முத்திய நிலைமை. சரி, சாவதுக்கு முன்னா உங்களுக்கு எதுனா பிடிச்சமான வேலைகளை செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணுங்க. அப்போ போர்ட்டஸுக்கு பிடிச்சது என்னது? ஓட்டம்தான். சரி, சாப்பிடும்போது, தூங்கும்போது, டாய்லெட் போகும்போது நேரம் தவிர இது எல்லா நேரத்திலும் ஓடிக்கினே இருந்தார் போர்ட்டஸ். வேறு எதுலாம் கவனம் இல்லை, ஓட்டம் ஓட்டம் ஓட்டம்தான். ஃபோட்டோஸுக்கு வைக்கப்பட்ட கெடு முடிந்து பல நாட்கள் ஆயிடுச்சு. உடலில் தளர்ச்சி தெரியவில்லை, நோயோடைய தாக்கம் தெரியல. மறுபடியும் ஒரு மருத்துவ பரிசோதனைக்கு போகிறாரு. ஃபோட்டோஸின் ரத்தபுத்திரம் என்னாச்சு? முழுமையாக குணமாகின்றது. இந்த அற்புதத்தை செய்து யாருன்னு தெரியுமா? மூளை தான். எனவே உடல் தான் நோய்களை குணப்படுத்துகின்றது தெளிவாக புரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.